விவிலியம் அறிய வினாக்களோடு விளையாடுவோம். பத்தொன்பதாவது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த எபிசோடுக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, நம்பிக்கை சோதிக்கப்படும் போது என்ன உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, எது கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, தீய நாட்டம் கருகொண்டு எதை பெற்றெடுக்கிறது. நான்காவது கேள்வி, யாருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இது இடம்பெற்றுள்ள அதிகார வசனம் எது. ஆறாவது கேள்வி, எது நெறிகெட்ட உலகின் உருவே என்று கூறப்பட்டுள்ளது. ஏழாவது கேள்வி, உப்பு நீர்ச்சுணியிலிருந்து நன்னீர் கிடைக்கும், இந்த வாக்கியம் சரியா தவறா. எட்டாவது கேள்வி, யாரை ஆண்டவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். ஒன்பதாவது கேள்வி, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். இது இடம்பெற்றுள்ள அதிகார வசனம் எது. பத்தாவது கேள்வி, நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் என்ன செய்கிறீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பதினொன்றாவது கேள்வி, ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பன்னிரெண்டாவது கேள்வி, யாருடைய வலிமை மிக்க மஞ்சாட்டு பயன் விளைவிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பதிமூன்றாவது கேள்வி, நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன். இது இடம்பெற்றுள்ள அதிகார வசனம் எது. பதினான்காவது கேள்வி, யார் அனைவரும் புள்ளை போன்றவர் என்று எழுதப்பட்டுள்ளது. பதினைந்தாவது கேள்வி, நம்பிக்கை கொண்டோர் என்ன அடைய மாட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. பதினாறாவது கேள்வி, ஆண்டவரின் கண்கள் யாரை நோக்குகின்றது. பதினேழாவது கேள்வி, எது திரளான பாவங்களையும் போக்கும். பதினெட்டாவது கேள்வி, இளைஞர்களே நீங்கள் யாருக்கு பணிந்திருங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. பத்தொன்பதாவது கேள்வி, வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, இந்த வாக்கியம் சரியா தவறா. இருபதாவது கேள்வி, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். இது இடம்பெற்றுள்ள அதிகார வசனம் எது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் சரியான விடுதலை எழுதி வெற்றி பெற